தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு இந்திய வங்கிகள் தான் என பலமுறை கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் இன்று வங்கியும் சரியாக இல்லை, ஊழியர்களும் சரியாக இல்லை. இந்திய வங்கிகள் தற்போது அதிக அளவிலான வாராக்கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது. எப்பொழுது எந்த வங்கி மூடப்படுமோ என்ற அச்சத்தில் மக்கள் இருக்க, மறுபுறம் வங்கி ஊழியர்கள் அங்கன்வாடி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு லீவு போடுவது போல் அடிக்கடி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்திய வங்கி ஊழியர்கள் தற்போது அடுத்த ஒரு வாரத்தில் மீண்டும் ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை வங்கி ஊழியர்கள் அமைப்பு அறிவித்துள்ளது. 2020-21 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிப்ரவரி 1 தேதியும் ஜனவரி 31 தேதியும் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது மார்ச் 11 முதல் 13 வரையில் 3 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. 14 மற்றும் 15 தேதி சனி மற்றும் ஞாயிறு என்பதால் அடுத்த 2 நாளும் வங்கி விடுமுறையாகும். இந்த போராட்டம் நடந்தால் சுமார் 5 நாட்கள் வங்கிகள் இயங்காது. இதனால் மக்கள் வங்கி சேவை இல்லாமல் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகள் ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இப்பேச்சுவார்த்தை கடந்த முறை போலவே தோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது 3 நாள் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். அனைத்து ஊழியர்களுக்கும் 12.25% சம்பள உயர்வு மத்திய அரசு கையில் எடுத்துள்ள வங்கி இணைப்பு திட்டத்தில் வங்கி இணைக்கப்படும் போது அளிக்கப்படும் சிறப்பு கொடுப்பனவு தொகையை அடிப்படை சம்பளத்தில் இணைப்பு மற்றும் அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் கட்டாயம் 5 நாள் வேலை நாள் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 தேதி போராட்டத்தின் போது வங்கி ஊழியர்கள் நான் சொன்ன கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தினர். ஆனால் தற்போது அறிவித்துள்ள போராட்டம் சம்பள உயர்வை மையப்படுத்தி நடத்திய பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்படவே போராட்டத்தை அறிவித்துள்ளனர். ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 தேதி நாடு முழுவதும் நடந்த போராட்டத்தில் 9 வங்கி அமைப்புகள் பங்கேற்றது. இந்த போராட்டத்திலும் அனைத்து அமைப்புகளும் கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டத்தில் பொதுத்துறை வங்கி சேவைகள் தான் அதிக அளவில் பாதிக்கிறது. தனியார் வங்கிகள் பங்கு பெறவில்லை. இதனால் ICICI, HDFC போன்ற தனியார் வங்கிகள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் முழுமையாக இயங்கும். புத்தாண்டு துவங்கி 2 மாதம் முடியவில்லை. அதற்குள் 2 வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது. 3வது போராட்டத்திற்கு திட்டமிட்டுள்ளனர். பொதுத்துறை வங்கிகள் எங்கு போய் முடியுமோ என்று தெரியவில்லை. வங்கி தொடர்பான நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.